ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே, நண்பர்களே, இன்றைக்கி நான் சொல்ல போகிற நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது மாற்றுத்திறனாளர்கள் இருக்காங்களா? நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அவங்களுக்கு இலவச செல்ஃபோன் கிடைக்க போகுது, அதுவும் ஸ்மார்ட் ஃபோன். அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள், இல்லை உங்களுடைய தம்பி, இல்லை அக்கா, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த திட்டம் வெகு விரைவில் முடியவிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? இப்போது இதுக்கான அந்த நியூஸை நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் தர்றேன். இதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். ஆனால் இது தேனி மாவட்டத்துக்கு மட்டும் உரித்தது அல்ல, இது எல்லா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற மாவட்ட ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்தில் போய் டீட்டெயில் கேட்டிங்கன்னா இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள், அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளர்கள், அப்புறம் காது மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளர்கள், இந்த இரண்டு மாற்றுத்திறனாளர்களுக்கும் அவர்களுக்குரிய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது சாம்சங் M11, அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது நண்பர்களே. இதில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்குள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நான் கரூர் மாவட்ட ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்தில் நான் கேட்ட பொழுது இதுக்கு வந்து இன்னும் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, சீக்கிரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு முறைப்படியான தகவல் வந்தது. அதனால தான் இந்த நியூஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதாவது மாற்றுத்திறனாளர்களாக இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு இந்த திட்டம் செயல்படாது. ஓகேங்களா? ரெண்டாவது, படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள், ப்ளஸ் வந்து சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள், இவர்கள்லாம் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணி செல்ஃபோன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான எப்படி அப்ளை பண்ணணும், குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, அப்புறம் வந்து உங்களுடைய மார்பளவு புகைப்படம், அதுக்கப்புறம் நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர் அப்படின்னா உங்களுடைய ஊர் கிராம நிர்வாக அலுவலர்கிட்டருந்து ஒரு சான்றிதழ். சரிங்களா? அல்லது நீங்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவராக இருந்தால் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான சான்றிதழ். இந்த சான்றிதழ்களோடு நீங்கள் ஊனமுற்றவர், அதாவது மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளர் அப்படிங்கிற அந்த அடையாள அட்டை, இவைகளை கொண்டு நீங்கள் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மாவட்ட ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையம் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும், அங்கே போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழு தகவல்களையும் கொடுப்பாங்க, அவங்களே அப்ளை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சீக்கிரம் முந்துங்கள். இது எத்தனை செல்ஃபோன்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, அது இல்லாமல் எத்தனை பேருக்கு தர்றாங்க அப்படிங்கிற முழு விபரம் கிடைக்கல. அப்படி ஒரு வேலை கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போது கரூரில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸை நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்க, இல்லை உங்கள் பள்ளி கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளர்களுக்கு தயவு செய்து நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சின்ன இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்த்தோ, அதாவது கை கால் செயல் இழந்த மாற்றுத்திறனாளர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என்பது உண்மை. ஓகேங்களா? இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.